அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழில் உள்ள 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் எதுனா குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் வந்து குழந்தைகளை பாதுகாப்போம். தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. தமக்கென முயலா நோன்றால் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. வேலுநாச்சியாரின் தளபதிகள் யாருன்னா பெரிய மருது மற்றும் சின்ன மருது. வேலுநாச்சியாரின் தளபதிகள் யாருன்னா பெரிய மருது மற்றும் சின்ன மருது. காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டின் எழுதியவர் யாருன்னா ஜி போப். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டின் எழுதியவர் யாருன்னா ஜி போப். மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னா இரா அரங்கநாதன். இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னா இரா அரங்கநாதன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகை குறிப்பிடும் நூல் எதுனா நன்னூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று போகி பண்டிகை குறிப்பிடும் நூல் வந்து நன்னூல். அடுத்த வினா, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் வந்து பட்டினப்பாடை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் வந்து பட்டினப்பாடை. அடுத்தது, தமிழகத்தின் முதல் அரச கவிஞர் யார்னா வே ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரச கவிஞர் யார்னா வே ராமலிங்கனார். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்னா உடுமடி நாராயணகவி. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்னா உடுமடி நாராயணகவி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எதுனா பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து பாளையங்கோட்டை. 4000 திவ்ய பிரம்மத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. அடுத்தவினா, செல்வத்து பயண ஈதல் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு. செல்வத்து பயண ஈதல் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா கண்ணதாசன். இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து கண்ணதாசன். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். பிரவசன கேசரி என்ற சிறப்பு பேர் பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். பிரவசன கேசரி என்ற சிறப்பு பேர் பெற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு. கலஞ்சை கம்மியர் வருகன கூயி எந்த நூல் இடம்பெற்றதுனா மணிமேகலை. அடுத்தது, வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாலடியார். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து நாலடியார். புனையா ஓவியம் புறம் போந்தென்ன என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை. புனையா ஓவியம் புறம் போந்தன் என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை. பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னா பிசிராந்தியர். அது எந்த ஆண்டுனா 1969. அடுத்ததுனா, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழ்படுவர் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவர் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரா இளங்குமரனார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாருன்னா கவிஞர் வாணிதாசன். நோய் நாடி நோய் முதல் நாடி என்று கூறியவர் யாருன்னா திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர். இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து தூத்துக்குடி. முத்து நகரம் வந்து தூத்துக்குடி. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யாருன்னா புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுவர் யாருன்னா புதுமை பித்தன். மு மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டதுன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஆகாயத்துக்கு அடுத்த வீடுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கினாங்கன்னா மு மேத்தாக்கு. அடுத்தது, அன்ன வீடு தூது என்ற இதில் நடத்தியது யாருன்னா மீரா. அன்னம் விடுத்தூது என்ற இதில் நடத்தியவர் யாருன்னா மீரா. முதற் குலோத்துங்க சோழன் அவைக்கிழப்புலவர் யாருன்னா ஜெயகொண்டார். முதற் குலோத்துங்க சோழன் அவைக்கிழப்புலவர் யாருன்னா ஜெயகொண்டார். கலிங்கத்துபரணி 599 தாலிசைகளை கொண்டது. கலிங்கத்துபரணி 599 தாலிசைகளை கொண்டது. மதுரை மாநகரில் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் யாருன்னா எம்ஜிஆர்.
மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் எம்ஜிஆர். தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம். தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து திருமந்திரம். அடுத்த வினா, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்னா அயோத்திதாசர். அடுத்த வினா, ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் யார்னா அயோத்திதாசர். ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை நடத்தியவர் யார்னா அயோத்திதாசர். திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்னா குமரிலப்பட்டர். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்னா சார் ஆர்தர் காட்டன். மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார்னா மாங்குடி மருதனார். அடுத்தது, புதுக்கவிதையின் தந்தை யார் நா பிச்சமூர்த்தி. கல்யாண்ஜியின் புனைப்பேர் என்ன வண்ணதாசன். குறுந்தொகையை பதிப்பித்தவர் யாருன்னா சௌரிப்பெருமாள் அரங்கனார். பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் என துரைமாணிக்கம். தமிழ் சொல்லாட்சியில் உச்சந்தொட்டவர் யாருன்னா தேவனைய பாவனார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா. அடுத்தது, பன்மொழி புலவர் என அழைக்கப்படும் தமிழறிஞர் யாருன்னா க அப்பாதுரையார். வண்டோடு புக்க மணவாய் தண்டர் என அழைத்தவர் யாருன்னா இளங்கோவடிகள். எந்த நூல்னா சிறப்பதிகாரம். அடுத்ததுனா, பருவக்காற்றின் பயனை உலகிற்க உணர்த்திய கிரேக்கறிஞர் யாருனா ஹிப்பாலஸ். அடுத்தது, வலிமிகின் வழி இல்லை என்று காற்றின் ஆற்றலை சிறப்பித்து படுதியார்னா ஐயூர் முடவனார். உலக காற்று தினம் எப்போனா ஜூன் 15. கஜா புயலின் பெயரை தந்த நாடு வந்து இலங்கை. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என கூறு நூல் வந்து கலிங்கத்து பரணி. அடுத்ததுனா, பலர் புகு வாயில் அடைப்பு கடவுர் வருவீர் உளிரோ என்று கூறு நூல் வந்து குறுந்தொகை. காசிகாண்டம் பாடியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். சீனாவில் சிவன் கோவில் கட்டி பேரரசன் யாருன்னா குப்லாய் கான். அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் என்ற வரிக இடம்பெறும் நூல் வந்து திருவாசகம். செய்குதம்பி பாவலை பிறந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்னும் ஊர். அடுத்தவினா, தேவராட்டத்திற்கு இசைக்கக்கூடிய கருவி வந்து உரிமையில் அழைக்கப்படும் தேவதும்பி. நாடகக்கலையை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்று யார்னா நா முத்துசாமி என்ற கலைஞர். மரப்பாவை கூத்து பற்றி குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள். செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்னா இரண்டாவது பருவம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவன் யாருன்னா பாரதியார். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா மேப்போ சி. சிவஞானம். குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா மார்ஷல் ஏ நேசமணி. அடிகள் நீரை அருளுகின்ற யாருன்னா சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுச் செல்கின்றவர் யார்னா இளங்கோவடிகள். இசை பேரரசி என்று நேரு பெருமகனால் அழைக்கப்படுவர் யாருன்னா எம் எஸ் சுப்புலட்சுமி. களத்திற்கே சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படைத்தவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். அடுத்தவினா, அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு. அடுத்தது, செல்வத்து பயண ஈதல் என்று கூறுவார்னா மதுரை கணக்காயினர் மகனான் நக்கீரனார். எந்த நூல்னா புறநானூரில். சிறுகதை மன்னனை சிறப்பிக்கப்படுவார்னா ஜெயகாந்தன். அடுத்தது, கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியார்னா நாகூர் ரூமி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி. சதுரகிராதியை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். அடுத்தது, தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர்.
திரைக்கவி திலகம் யாருன்னா மருதகாசி. திரைக்கவி திலகம் மருதகாசி. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யாருன்னா மருதகாசி. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்று பாடியவர் யாருன்னா மருதகாசி. புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யாருன்னா ந பிச்சைமூர்த்தி. புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி யாரு? ந பிச்சைமூர்த்தி. அடுத்தது அணங்கு என்பதன் பொருள் வந்து தெய்வம். அணங்கு அப்படின்னா தெய்வம். யாமரம் எந்த நிலத்தில் வளரும்? பாலை. யாமரம் வந்து பாலை நிலத்தில் வளரும். இன்றைய பறவியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யாரா? டாக்டர் சலீம் அலி. அடுத்தது டாக்டர் சலீம் அலி எழுதிய நூல் வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சி. அப்போ சிட்டுக்குருவி வீழ்ச்சி என்ற நூல் எழுதியது யாருன்னா டாக்டர் சலீம் அலி. ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியாருன்னா காரல் கபேக். ஓகேவா? ரோபோனா என்னென்னா அடிமை என்பது பொருள். மாணவர் தினம் யாருடைய பிறந்த நாள்னா அப்துல் கலாம் பிறந்த நாள். மாணவர் தினம் வந்து யாருடைய பிறந்த நாள்னா அப்துல் கலாம் பிறந்த நாள். முடியரசின் இயற்பெயர் வந்து துரைராசு. முடியரசின் இயற்பெயர் வந்து துரைராசு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என குறிப்பிடப்படும் நூல் வந்து பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடப்படும் நூல் வந்து பட்டினப்பாலை. இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிகளவு உற்பத்தி செய்யப்படும் மாவட்டம் வந்து சேலம். இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிகளவு உற்பத்தி செய்யும் மாவட்டம் வந்து சேலம். ஐநாவையின் முதல் பெண் தலைவரான விஜயலட்சுமி பண்டிட். ஐநாவையின் முதல் பெண் தலைவரான விஜயலட்சுமி பண்டிட். அடுத்தது உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் 20. அடுத்தது ஐங்கொரு நூற்றில் பேனர் பாடிய பாடல்களின் திணை வந்து முல்லை திணை. யானை டாக்டர் என்று அழைக்கப்படுவார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. யானை டாக்டர் என்று அழைக்கப்படுவார்னா டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. எட்டாம் தீர்த்தங்கர் யாருன்னா சந்திரபிரபா. இதிலே முதல் தீர்த்தங்கர் யாருன்னா ரிஷபர். கடைசி தீர்த்தங்கர் யாருன்னா மகாவீரர். அடுத்தது மாசினம் என்பதன் பொருள் என்ன? பாம்பு. மாசினம் என்பதன் பொருள் பாம்பு. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுகிறாருன்னா எச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுகிறாருன்னா எச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை. இலி அருவி கண்ணன் யாருன்னா சவரி. இலி அருவி கண்ணன் யாருன்னா சவரி. வினையே ஆடவருக்கு உயிர் என்று குறிப்பிடும் நூல் வந்து குறுந்தொகை. வினையே ஆடவருக்கு உயிர் என்று குறிப்பிடும் நூல் வந்து குறுந்தொகை. இந்தியாவின் பெப்பிஸ் யாருன்னா ஆனந்தரங்கர். இந்தியாவின் பெப்பிஸ் வந்து ஆனந்தரங்கர். இளையராஜா உருவாக்கிய ராகம் வந்து பஞ்சமுகி. இளையராஜா உருவாக்கிய ராகம் வந்து பஞ்சமுகி. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்லேருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்களை சந்திப்போம்.